பெரும்பான்மையான சாதியாக இருக்கிற வன்னிய சமுதாயத்தை சேலம் நேற்று வந்த தயாநிதி மகன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்து மிக கடுமையாக இவங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியிருக்கார். கொச்சைப்படுத்துறது முதல்ல கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி உணர்வுபூர்வமாக 40 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களையும் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தையும் இந்த ஒட்டுமொத்தமாக 2.5 கோடி வன்னிய மக்களையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தயாநிதி மாறனை வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்களை சேர்ந்த வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இனிமேலும் தயாநிதி மாறன் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் நாங்கள் நடமாடாம செய்ய முடியும். ஆனாலும் கூட ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிற நாங்கள் அந்த மாதிரி ஒரு அராஜகத்தை செய்ய விரும்பாத காரணத்தினாலே தயாநிதி மாறன் இனிமேலும் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எங்களுடைய இளைஞர்கள் அவருடைய கருப்பு கொடி காட்டுவார்கள் என்பதை இன்றைக்கு பகிரங்கமாக அறிவிக்கிறேன். இன்ற நாள் முதல் தயாநிதி மாறன் மன்னிப்பு கேட்கிறேன்னா மன்னிப்பு கேட்கிற நாள் வரையில எங்க இளைஞர்கள் எங்கே சென்றாலும் கருப்பு கொடி காட்டுவார்கள். அன்புமணியின் தம்பிகளுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்கிறேன். எங்களை கொச்சைப்படுத்திய தயாநிதி மாறனை வன்மையாக 2.5 கோடி வன்னிய மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்ப நான் நீ கேக்குறேன், இடஒதுக்கீட்டு போராட்டத்தை எங்களை அசிங்கப்படுத்துறேன். நாங்க இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை அரசியலுக்கு லாபத்துக்காக பண்றோம்னு சொல்றீங்க. தேர்தல் வருது, தேர்தல் வருதுனால இன்னும் 2-3 மாசம் தேர்தல் வருது, அதனால பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை எங்களுடைய நிறுவனத்தில் மருத்துவர் ஐயா அவங்க ஏத்த ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 40 ஆண்டுகளாக அவர் மருத்துவக் கல்லூரியிலே டாக்டராக படிக்கும் பொழுது 3 பேர் படிச்சாங்க அவர் கூட. அந்த வேதனையை மனவேதனை நெஞ்சு பொறுக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் நெல்லிக்காயை போல் சிதறி கிடந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை 40 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப நம்முடைய எம்பி அவர் சொல்றார், எம்பி தேர்தலே வச்சுக்க வேண்டியதான்னு சொல்லி. ஏன்னா எம்பி தேர்தல் மட்டும் இல்லைங்க, எம்பி தேர்தல் கூட்டு சேரும் போது எங்களுடைய அஜெண்டாவிலே அதை கொண்டு போயிருந்தோம். 2018 10 கோரிக்கைகள் கொடுக்கிறோம். இந்த 10 கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்துல துணை முதலமைச்சர் இடத்துல எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய தலைவர் அவர்களும் சந்தித்து பேசும் பொழுது அவரிடத்திலே அந்த கோரிக்கை இருக்கார். என்னென்ன, எங்கள் வன்னிய சமுதாயத்துக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி 1989 உங்களுக்கு எல்லாம் தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், பழைய செய்தி மறந்துருப்பீங்க. 1989 மிகப்பெரிய போராட்டம், தமிழகம் ஸ்தம்பிச்சது, சாதாரணமா ஸ்தம்பிக்கல. ஒரே ஒரு இடத்துல கூட அங்க வந்து இப்ப நம்ம வந்து கொரோனாவுக்கு லாக்டவுன் போட்ட மாதிரி தமிழ்நாடு லாக்டவுன் இருந்துச்சு ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்துல. அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு கலைஞர் வந்து ஐயாவை கூட்டு பேச்சுவார்த்தை பண்ணார். அதுக்கு பின்னாடி ஆட்சி வந்து கலைஞர் பேச்சுவார்த்தை பண்ணார். பேச்சுவார்த்தை பண்ணும்போது அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு 20 இடஒதுக்கீடு தந்தே ஆக வேண்டும் ஐயா அவரிடத்துல கேட்ட பொழுது கலைஞர் எங்களை ஏமாத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி 108 சாதிகளை சேர்த்து விட்ட கலைஞருடைய பேரம் தான் இன்றைக்கு எங்களை பச்சைப்படுத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தையில கலைஞர் சொல்றாரு, என் ஜாதியும் உங்களோட சேர்த்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட கலைஞருக்கோ திமுக காரனுக்கோ ஜாதி இல்லையா?
இன்னைக்கு நான் கேக்குறேன் நீங்க இன்னொன்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்ப சொத்தா ஏன் உதயநிதி யாருங்க உதயநிதி நேத்து வந்தவர் சினிமா நடிச்சு நடிக்க வச்சு அந்த உதயநிதி இன்னைக்கு 100 ரூபாய் போட்டு அவர் இளைஞரணி தலைவரா மாத்தி 100 ரூபாய் போய் அனுப்புறாங்க யாருங்க தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் யாருங்க தயாநிதி மாறன் யாரு கலைஞர் கருணாநிதியுடைய பேரன் அவங்க தாத்தா எப்படி வந்தாரு நாங்க சொல்லிங்க அனைத்து ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க என்னன்னா திருவாரூர் இருந்து கக்கத்துல ஒரு மஞ்சள் போய் வச்சுக்கிட்டு திருட்டு ஏறி வந்தோம்னு சொல்லிட்டு இத நாங்க சொல்லுங்க பாட்டாளி போதி சொல்ல ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அவர்கள் சொன்ன செய்தியை நான் இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துறோம் அப்படி சொன்ன தயாநிதி மாறன் குடும்பத்தாருக்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கும் இனி இந்தியாவிலே பெரிய பணக்காரங்க அம்பானி அதானி விட பெரிய பணக்காரர் யாருன்னா இவங்க தான் ஏதோ விமான கம்பெனி இருக்கிறாங்க கிரிக்கெட்டு வச்சிருக்கிறாங்க ஏதோ எதோ அவங்களுக்கு என்ன துணில இல்லை இப்படிப்பட்ட ஊழல்வாதி அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எப்படின்னா அவங்க வந்து திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு லைனை போட்டு அவங்களுடைய அவங்க நடத்துற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அலைக்கற்றைய திருடுனாங்க அது 3000-4000 கோடி ஊழல் நடந்தது உணவுக்கு மிக பெருமையாம நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வன்னியர்கள் ஆனா எங்க வன்னியம் எல்லாம் பட்டினியா இருக்கிறானே யாரா இருக்கிறோம் கூலி தொழிலாளிகள் கல்லுடைக்கும் தொழிலாளிகள் எங்க ஊர் விட்டு ஊரு போய் மாச கணக்கில் குடும்பம் கொண்டாடி போய் விட்டு அங்க வேலை செய்யற ஒரு அடிமை சாதியாக இருந்து கொண்டிருக்கிற சாதி கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேண்டாம் ஏன்னா நீங்க பாருங்க நாங்க ஒரு செய்தி கொடுத்துருக்கோம் நீதிமன்றத்துல ஒரே ஒரு நீதிபதி கூட வன்னியர் இல்லை இது அநீதி இல்லையா இது கேட்க கூடாதா இதுதான் எங்க ஐயா கேக்குறாங்க இது தவறா இது என்ன தவறு இருக்குது அப்புறம் பியூஸ் கோயல்கிட்ட பேசணுமா ரயில் நின்னுச்சான் இது வந்து தம்பிகளா எங்க அன்பு தம்பிகளுக்கு சொல்றேன் எங்க அண்ணன் அன்புமணியனுடைய தம்பிகள்கிட்ட சொல்றேன் உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய ஆத்திரத்தையும் சீண்டி பாக்குறாரு இது வந்து அவர் கோழைத்தனமா அவரு எவ்வளவு போலீஸ் வச்சுக்கிட்டு அப்படியே டபாச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய தயாநிதி மாறன் நாங்கள்ல நாங்களாம் களப்போராளிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவர்கள் களப்போராளிகள் எங்க அண்ணன் அன்புமணி அவர்களும் எங்க ஐயா அவர்களும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொன்னாங்கன்னு வச்சுக்க அடுத்த நாள் நீ நடமாட முடியாது நீ மட்டும் இல்ல உன்னுடைய கட்சிக்காரன் யாரும் நடமாட முடியாது 15-20 மாவட்டங்கள்ல உங்க கட்சிக்காரர் நீங்க தயாநிதி மாதிரி எங்கேயும் நடமாட முடியாது நீ மட்டும் இல்ல உன் மாமா உதயநிதி உன் அத்த கனிமொழியில் கூட யாரும் நடமாட விட மாட்டோம் அண்ணன் அன்புமணி ராமதாசோடைய தம்பிகளை கட்டுப்பட்டு இருக்கிறோம் சவால் உடையா நான் பிறந்த ஜாதியை கொச்சைப்படுது நீ யாரியா நான் பிறந்த ஜாதி எங்களுடைய உரிமை இது நாங்கள் எங்கள் உரிமை கேட்க கூடாதா இந்த உரிமை கேட்பது தவறா என்பதை இங்க நன்றியானத்திலே அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இங்க நான் முன்னே சொன்னேன் ஐயா என்ன கேட்டாங்க கர்நாடகத்தில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது 6 தொகுப்பா குடுன்னு தானே 89 கேட்டாரு அததான் ஏமாத்தி எத்தனை ஜாதியெல்லாம் சேர்த்து இது நியாயமா இது தர்மமா இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி உதயநிதி கர்நாடக மாறன் தயாநிதி மாறன் எங்களை பற்றி சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த வேலையை சொல்லிக் கொள்கிறேன் அதே மாதிரி உங்க தாத்தா கலைஞர் சட்டமன்றத்தில் எங்க தலைவர் ஜி கே மணி அண்ணன் பேசினார் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அது எதற்காக என்று கேட்டார் புள்ளி விவரங்கள் இருக்குது நாங்க சொல்லுங்க சட்டமன்ற குறிப்புல இருக்குது அந்த புள்ளி விவரத்தை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்பொழுது என்ன சொன்னார் கலைஞர் மணி அவர்களே உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நீங்க கேட்பதை நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அதுவும் நாங்க சொல்லிங்க சட்டமன்ற புள்ளி விவரம் சட்டமன்றத்தில் புள்ளி விவரம் இருக்குது ஆகவே இந்த நிலையில
தயாநிதி மாறனை பொறுத்த வரையில எங்க தமிழ்நாட்டிலே போனாலும் நாங்கள் கருப்பு கொடி காண்பிப்போம் இனிமேலும் அவர் அதே மாதிரி இன்னொன்னு இப்ப கூட்டம் எப்படி சேர்த்துறாங்க திமுகல கருக்கல் ஓடி நேற்று போயிருந்தாங்க இப்ப ஒரு தம்பி பேசினான் நான் பேஸ்புக்ல போட்டிருந்தது பார்த்துட்டு ஒரு தம்பி சொன்னாரு ஆனா கருக்கல் ஓடியில ஒரு 300 பேர் இருக்கணும்னா 200 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தாங்க 100 ரூபா தான் கொடுத்தாங்க அதையும் கொஞ்சம் பத்திரிகாரம் செஞ்சு சொல்லணும்னா எங்களை ஏமாத்தி விட்டாங்கண்ணா நாங்க வேலைக்கு போயிருந்தோம் அந்த அந்த எங்க இருந்து பெண்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா சொல்றது நான் இதை கேட்கிறேன் இப்படியெல்லாம் அடிமட்ட தொண்டத்துல வரைக்கும் ஊழல் அவங்களே ஏமாற்றுகிற நீங்க எங்கேயோ வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போன்று எங்கேயோ இருந்து எப்படியோ ஓடியாந்தவங்க லட்சக்கணக்கான கோடி சொத்து சேர்த்தனவங்க என்னோட இனத்தை கொச்சைப்படுத்துவது என்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக வன்மையாக இந்த படத்தை அதே மாதிரி தயாநிதி மேல தொலைத்தொடர்பு சங்கங்கள் எல்லாம் பல வழக்குகள் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த 3000 கோடி அந்த இதை சர்டிபிகேட் திருடுனது கூட உங்கள்கிட்ட நீங்க பார்த்துருக்கீங்க அது கூட வழக்கு இருக்கு இன்று வரையிலும் வழக்கு நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி எங்க ஜாதியை பத்தி சொல்றதுக்கு ரொம்பவும் ரொம்ப ரொம்ப இவனா வெட்கி தலையை குனிய வேண்டும் தலை குடி முறை மன்னிப்பு கேட்க முறை அன்பமணியுடைய தம்பிகள் போய மாட்டார்கள் எங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அவங்களுடைய ஒற்றை வார்த்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார் ஆனா அன்பமணியுடைய ஒற்றை வார்த்தை என்ன வன்முறை செய்யக்கூடாது என்ன ஓடர் ரயில் நிறுத்தணும்னா யாரு சொன்னது ஓடர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல இங்க சேலம் மாவட்டத்துல இருந்து போன பசங்க எல்லாம் நிறுத்தினதாக ஒரு 10-20 பேர்த்த கைது செஞ்சாங்க விடுதலை செஞ்சிருக்காங்க அந்த வழக்கை சந்திச்சு இருக்கிறோம் இப்ப சேலத்துல இருக்கிற அந்த தம்பிங்களுக்கு நாங்க என்ன ரயில் நிறுத்தணும் சொல்லுமா இல்ல ஃபியூஸ் கோயல் போன் பண்ணி அந்த இடத்துல ரயில் இருந்து சொன்னாராம் எவ்வளவுங்க பொய் திமுக என்பது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துருச்சு பொய்யை தேர அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அவர் சொல்றாரா கொள்கையோட நாங்கள் கட்சி பண்றோம் அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் மன்னிப்பு கேட்கும் வரையில நாங்கள் ஓய மாட்டோம் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காமிக்கும் பாருங்க அரசு துறையில மொத்தமா 36 அரசு செயலாளர்கள் அதுல எங்களுக்கு 7 இடம் கிடைச்சிருக்கணும் ஆனா 1 இடம் கூட இல்ல அதே மாதிரி ஐஏஎஸ் பதவி 316 இருக்கணும் நாங்க ஆனா வெறும் 15 மொத்தம் 316 61 பேர் நாங்க இருந்திருக்கணும் ஆனா வெறும் 15 பேர் தான் இருக்கிறோம் அதே மாதிரி ஐபிஎஸ் மொத்தம் 262 ஐபிஎஸ் மொத்தம் 52 பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா மொத்தம் 12 பேர் தான் இருக்கிறோம் சிஇஓ 36 பேர்ல வெறும் 3 பேர் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் ஒருத்தர் கூட இல்ல கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 பேர் இருக்கிறாங்க காவல்துறை எஸ்பி 2 38 பேர்ல 2 பேர் இருக்கிறாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வெறும் 5 பேர் 15 பேர் இருக்கணும் வெறும் 5 பேர் தான் இருக்காங்க எவ்வளவு பெரிய அநீதி இந்த அநீதியா இல்லையா நீங்க சொல்லுங்க அநீதியா இல்லையா ஏங்க ஒரு வீட்டுல 4 பசங்க இருக்கிறோம் 4 பசங்களுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா பிரிச்சு கொடுக்க கூடாதா பெரிய பையனே எடுத்துட்டு போயிருவான் அல்லது கடைசியா தான் என் கூட இருக்கிற அவனுக்கே கொடுத்துருவோம்னா மீதி 3 பசங்களும் யாரு அவனும் இந்த குடும்பத்தில் இருந்தானே அவனுக்கு நீ உன்னை உரிய பக்கம் கொடுக்கணும் தானே அதான் எங்க ஐயா இன்றைக்கு கேட்கவில்லை 40 வருஷமா கேட்கறாங்க அந்த 40 ஆண்டுகளாக கேட்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார் நெஞ்சு பொறுக்கல மன வேதனை யாருக்கிட்டையும் நாங்க கலந்துக்கல நாங்க பாட்டுக்கு எங்களுடைய இளைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே கருப்பு கொடி வாங்கும் இது முதல் கட்டம் கருப்பு கொடி அதுக்கு அடுத்த கட்டத்தையும் அறிவிப்போம் நான் அறிவிப்பேன் அண்ணன் அன்புமணியுடைய தம்பிகளுக்கு நான் வந்து அன்பான ஒரு ஆலோசனை சொல்லுவேன் அவர்கள் செய்வார்கள் என்பதை இவனா உச்சகட்ட கோபம்னு எவ்வளவு பேசணும்னு தோணுது அடங்கிக்கிறோம் நீ ஏதாவது கேட்டா கேளு இன்னைக்கு ஏதாவது திட்டமிட்டிருக்கீங்களா இனிமேலும் எங்க இளைஞர்கள் இன்னைக்குதான் நான் சொல்றோம் இன்னைக்குதான் சொல்றேன்
தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் கற்பிடுங்க. சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் கற்பிடுங்க. நன்றி.